அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய இயற்பெயர், என் தாய் தந்தை எமக்கு வைத்த பெயர் ஞானசேகரன். நான் திருவண்ணாமலை மாவட்டம் மன்சராபாத் கிராமத்தில் ஒரு விவசாய குடிமகனுக்கு மகனாக பிறந்து விவசாயத்தை தெய்வத்தொழில், நம்முடைய பாரம்பரிய தொழில், அந்த விவசாயத்தை செய்து இனிமையாக மகிழ்ந்து வாழ்கின்றேன். இருந்தாலும் மூன்று வேளை உணவுகள் எடுத்த வாய்ந்த காலம் அது எனக்கு ஒரு காலம் அமிர்தமாக தான் இருந்தது. ஏனென்றால் என்னுடைய தாத்தா, பாட்டி, முப்பாட்டன் என்று சொல்லப்படுகின்ற இந்த மனித தலைமுறைகள் அனைவரும் மூன்று வேளை உணவுகள் எடுத்து உண்டார்கள், அப்படி வாழ்ந்தார்கள் என்ற பாரம்பரியத்தில் தான் அடியனும் தோன்றி சிறப்பாக வாழ்ந்தேன். ஆனால் அதற்கு மேலே இந்த நீர்ப்பயிற்சியாளர் என்று சொல்லப்படுகின்ற இனியன் ஐயா அவர்களை சந்தித்து அவர் மூலமாக இந்த நீர்ப்பயிற்சியை நான் கற்றுக்கொண்டு இன்று 118வது நாள் என்பதை பதிவு செய்ய உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு நான் அளவு கடந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பகிர்கிறேன். ஏனென்றால் மூன்று வேளை உணவெடுத்து வாழ்ந்த காலங்கள் அமிர்தமாக அப்போது இருந்தாலும் இப்போது நிலைமைக்கு அது எனக்கு கடந்த காலம் வாழ்ந்த வாழ்க்கை தேவையில்லை. இப்பொழுது கிடைத்திருக்கின்ற அதை உணவே இல்லாமல் நீர் மட்டுமே எடுத்து அறிந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் கிடைக்கின்ற சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம், எந்த ஒரு நோயும் இல்லாமல் மனிதன் ஆரோக்கியமாக வாழ்கின்ற உன்னதை நிலையை ஏற்படுத்தி கொடுத்த அந்த இனியன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த இனியன் ஐயாவும் விண்வெளி ஆராய்ச்சியாளராக இருக்கின்ற எஸ் வெங்கடேசன் ஐயா அவர்கள் இடத்திலே முழுமையாக பயிற்சி பெற்று அந்த பயிற்சியில் வெற்றியும் கண்டு அவருடைய கொள்கையை, விண்வெளி ஆராய்ச்சியாளராக இருக்கின்ற வெங்கடேசன் ஐயாவுடைய கொள்கையை இன்று உலகிற்கு பறைசாற்றுகின்றார். அது என்ன கொள்கை அப்படின்னா, முழுக்க முழுக்க பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் தான் நுழை தூய்மை நீர்ப்பயிற்சி உள்ளது என்பதை அவர் 24 வருட காலமாக உணவில்லாமல் வாய்ந்து இந்த உலகிற்கு பறைசாற்றுகின்ற மகாபுருஷன். அந்த மகாபுருஷன் மூலம்தான் நான் உணவில்லாமல் வாழ முடியும் என்ற உன்னத கருத்தை பரிபூர்ணமாக உணர்ந்து இந்த நீர்ப்பயிற்சியிலே சேர்ந்து இந்த நீர்ப்பயிற்சி பயிற்சியாளன் என்று சொல்லிக்கொள்வதற்கு நான் பெருமைப்படுகின்றேன். அந்த அளவிற்கு இதில் மாபெரும் சக்திகளும் ஆற்றல்களும் ஒரு மனிதனுக்கு உண்ணாமலே, உணவுகள் எடுக்காமலே இந்த நீர்ப்பயிற்சியில் கிடைக்கிறது. அப்படி ஒரு மாபெரும் ஆற்றல் சக்தியை பெற்று ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உடல் வலிமைகள், உடல் பலங்கள், மனம் நிம்மதி, நாடி நரம்புகள் எல்லாம் புத்துணர்ச்சி பெற்று அவன் சந்தோஷமாக வாழும் ஆற்றல் இந்த நீர்ப்பயிற்சியில்தான் உள்ளது. ஆகையாலே நீங்களும் நீர்ப்பயிற்சியில் சேர வேண்டும். அந்த இறைவனாக, மனிதன் இறைவன்தான், மனிதன் வேறல்ல, இறைவன் வேறல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன் பேரொழியாக இருக்கின்றான் என்று பெரியோர்கள் சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட இறைவன் நமக்குள் சிற்றொலியாக, உயிரின் வடிவமாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவனை இந்த உடலை விட்டு வெளியேற்றாமல் பாதுகாத்து கொள்வதற்கு தான் உடல் தூய்மை, உள் தூய்மை தேவைப்படுகிறது. அந்த உள் தூய்மையை செய்துவிட்டால் போதும் இறைவன் நம்மளை விட்டு ஒருபொழுதும் அகலமாட்டான். அப்படி அகலாமல் இருந்தானால் நமக்கு மரணம் என்பதே நேராது. மரணமில்லாத பெருவாழ்வை வாழ முடியும். அந்த தாரக மந்திரம்தான் உள் தூய்மை நீர்ப்பயிற்சி. அப்படிப்பட்ட மந்திரத்தை நமக்கு அருளிய எஸ் வெங்கடேசன் ஆராய்ச்சியாளர் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறி அதை பறைசாற்றி உலகம் முழுவதும் அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும், அடியேன போல சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற இந்த உன்னத கருத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து அனைவரும் நீர்ப்பயிற்சியிலே கலந்து, ஏழை எளிய மக்கள் அனைவரும் கலந்து, வசதியான பணக்காரர்களும் கூட இதில் கலந்து சிறப்பாக வாழ முடியும் என்ற உன்னத கருத்தை அடியேன் இந்த பதிவிலே நான் அருமையாக உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இதை புரிந்து கொண்டு நீங்களும் வந்து இந்த பதிவிலே கலந்து கொண்டு இந்த பதிவிலே பதிவிலே இருக்கின்ற உண்மை சம்பவங்களை நீங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்து இந்த நீர்ப்பயிற்சியை
எடுத்துக்கொண்டு நலம் வளத்தோடும் அனைத்தும் நீங்கள் இந்த உலகில் தேவையான அனைத்து சக்திகளையும் பெற்று வாழ வேண்டும் என்று கூறி அடியேன் இந்த பதிவிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.